அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜூலை 17 புதன்கிழமை நமக்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் வருதுங்க. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதும் விசேஷமானது தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இந்த ஆடி ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் அடங்கிய ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் கோவிலில் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வருடம் முழுவதுமே நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளுமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் நேற்று மதியம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தேன். அதில் உங்களால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு 16 செல்வங்களும் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த முறை நமக்கு இந்த ஆடி ஒன்று அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் வளர்பெறை ஏகாதசி இருக்கக்கூடிய சித்தயோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு பிறக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் யாருமே இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் என்ன செய்யணும் என்பது குறித்து நேற்று ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவசியம் வந்து செய்யுங்க. சரி, இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தீராத பிரச்சனையாக, நம்ம தினந்தோறும் பின்தொடர்ந்துட்டுருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் நம்முடைய சேனல் கமெண்ட்லேயுமே கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சகோதரி, கழுத்தை நெரிக்குது, தாங்க முடியலை, உயிரே மாய்ச்சிக்கலாமான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு தவிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏதேனும் ஒரு அவசர தேவைக்காக நம்ம வாங்கக்கூடிய அந்த பணமானது சரியான நேரத்தில் கட்ட முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கட்டி சேரக்கூடிய காசெல்லாம் இப்படியே போகுது. ஒரு அசலை கட்டி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வர வருமானத்தை அப்படியே சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு அமையவே மாட்டேங்குது. எங்கடா வாழ்க்கை முழுசும் இப்படி கடனை கட்டி கட்டியே போயிருமோ அப்படிங்கிற ஏக்கம் வந்து நிறைய சகோதர சகோதரிகள் மனசில் இருக்குது. இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குன்ட்டு நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லானது, ஆனால் சிம்பிளாக செய்யக்கூடியது. நேற்று இரவு கூட கல் பூஜாடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. அதே சமயத்தில் எப்போ பார்த்தாலும் நமக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது இருக்குதுங்கிற ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்காதீங்க. மறைக்க முடியாது தான், அது முகம் வந்து வெளிக்காட்டிடும். இருந்தாலும் அதிகமாக வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால தான் என்றைக்குமே பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ கடன் சுமை இருக்கிறவங்க எப்படி பாசிட்டிவாக நினைக்கணும்னா, கண்டிப்பாக இதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வழி பிறக்கும், அது மூலமாக எனக்கு நிறைய பணம் வரும், சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உங்களுடைய மனசில் அடிக்கடி கொண்டு வாங்க. யாருமே தவறான முடிவுக்கு வந்து போகவே வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வந்து மாறும். அதுக்குள்ளே யாருமே தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. எந்த பிரச்சனைகளுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. இந்த வீடியோலையும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான முறை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை, வழிபாடும் இல்லை. அதனால் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் எங்கே வேற எங்கேயாச்சும் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுவும் இன்றைக்கி செய்யும்போது இன்னும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் 16 இதில் வரக்கூடிய 1+6 ஆட் பண்ணும்போது நமக்கு 7 அப்படின்னு கிடைக்குது. மேலும் ஜூலை மாதம் அப்படிங்கிறதே வந்துட்டு 7வது மாதம் தானே, அப்போ இதுலேயும் ஒரு 7 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு இங்கே 7-7 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஏற்கனவே இதே போல் ஒரு சேர்க்கை வந்தபோது நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை செஞ்சு ஒரு சகோதரிக்கு இம்மிடியேட்டாகவே வந்துட்டு பலன் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து எங்கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷம்.
விசேஷமாக இருந்துச்சு. மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு, செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கு, மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அனைத்து விதமான கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களையும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் செய்யும் போது உடனடி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமை கடன் தீர்க்கும் பரிகாரங்கள்னு நிறைய வந்து போட்டிருக்கிறேன். அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் இன்றைக்கி தேர்வு செஞ்சு செய்கிறதுனாலும் ஓகே தான். இல்லைனா புதுசாக இன்றைக்கி நான் ஒரு மெத்தடு சொல்லித்தரேன், இதை கூட நீங்கள் செஞ்சு பலனடையலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 7-7 சொன்னேன் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 அப்படிங்கிற எண் வந்து கேது பகவானுக்கு உரியது. இப்போ ஒரு மைத்திர முகூர்த்த நேரம்னு சொல்லி கூட நம்ம சேனலில் வீடியோ போடுவேன் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட கேது சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரத்தில் வந்துட்டு செய்யக்கூடிய அதை தான் வந்து மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டாக இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமையும் இருக்குது, அந்த கேதுவுக்குரிய எண்ணும் இருக்குது, அதாவது தேதியிலையும் இருக்குது மாதத்திலையும் இருக்குது. இதுவே வந்து நம்ம செய்யும் மெத்தடுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால இன்னைக்கு 12 மணிக்குள்ள எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி உடனடியாக இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. சரி, இந்த மெத்தட் எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இது செய்யறதுக்கு எந்த நேரமுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கணும். இந்த நேரத்தில் யார் கூடயும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. கடன் பிரச்சனையை நினச்சி மனசில் எந்த ஒரு கவலைகளையும் வச்சுக்க கூடாது. மனசை வந்து ரொம்ப கிளீனாக வந்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போது 777 போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம நினச்சதும் நடக்கும், பணவரவும் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனை வந்து தீரும். இப்போ இந்த 777 வச்சு ஒன்று பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சும் பண்ணிக்கலாம், மணிக்கட்டில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு பேப்பர்லேயும் கூட பண்ணலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். இப்போ கையிலேயே எழுதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் 777 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு எந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு தீரணுமோ இல்லை எந்த கோரிக்கையை நிறைவேறணுமோ அதை வந்து நீங்கள் ஒரே வார்த்தையில் எழுதுங்க. அதுக்காக கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக கடன் வந்துட்டு நீங்கள் எழுதக்கூடாது, பணம்னு வந்துட்டு எழுதுங்க. இதை வந்து நீங்கள் உள்ளங்கையிலையும் வந்துட்டு எழுதிக்கலாம், இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து எழுதிக்கலாம். எது எழுதுவதாக இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் 777 எழுதிட்டு கீழே வந்துட்டு இந்த மணி, பணம், ஜாப் அப்படிங்கிற மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பியூரான ஒயிட் ஷீட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு கோடும் கிளிசலும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நீங்கள் அந்த எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நடுவில் வந்து 777 அப்படின்னு எழுதிட்டு நம்ம முன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்துட்டு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நீங்கள் நிறைவேற வேண்டிய கோரிக்கையை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் போர்டை நீங்கள் 9 முறை வந்து எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுக்கு வந்து கவுண்டிங்கே கிடையாது, எவ்வளவு முறை வேணாலும் எழுதலாம், எவ்வளவு முறை வேணாலும் சொல்லலாம், எந்த நாளில் வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி வந்து நமக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அவருக்குரிய என்னென்னா 9 அப்படிங்கிறதுனால நான் உங்களை வந்து 9 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது தவிர இன்றைக்கி 7 தடவை எழுதுறதும் சிறப்பு தான். ஏன்னா நமக்கு 777 போர்ட்டல் இருக்கிறனால நீங்கள் அந்த மாதிரி 7 முறை கூட எழுதிக்கலாம். இல்லைனா ஒரே முறை எழுதிட்டு கூட நீங்கள் 7 முறையோ 9 முறையோ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். அது என்ன வார்த்தைங்க அதை நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்குறீங்க உங்க ஸ்பேஸ் விட்டும் எழுதுங்க. கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். அதாவது எப்படியாவது என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், ஏதாவது ஒரு மெராக்கள் வந்து நடக்கணும், ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாக்கணும், எப்படியாவது வந்து என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், அதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான அந்த வழி வந்து திறக்க ஆரம்பிச்சிடும், அந்த கதவுகள் வந்து திறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்களே எதிர்பார்க்காத இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பணம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகும். மேலும் உங்களுடைய நம்பிக்கை வந்து அதிகமாகும். இத்தனை நாளாக கடன் இருக்குதே கடன் இருக்குதேன்னு புலம்புன உங்கள் மனசு கடனை எப்படியும் கட்டி முடிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து கொண்டு வரும்.
அதுக்காக தான் வந்துட்டு இதை நம்ம சொல்கிறது. இதை தினந்தோறுமே கூட நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்க இல்லையா, இதை நீங்கள் தினந்தோறுமே கூட இதை பார்த்து படிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டு செவுத்தில் எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க. சொல்லி முடித்த கையோட உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீந்தா நீங்கள் எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்தளவுக்கு சந்தோஷத்தை உங்களுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இது வந்து யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட மெத்தட் அப்படிங்கிறதுனால எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இதையை செஞ்சு பலனடையலாம். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.